ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பணியார ரெசிபி. ஆக்சுவலாக சக்கரை புளிக்கிழங்கு நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இந்த பொங்கல் சமயம் இந்த கிழங்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதை வச்சு எவ்வளோ டிஷஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இன்னைக்கு பணியாரம் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். நான் 3 சக்கரை புளிக்கிழங்கு ஒரு விசில் விட்டு எடுத்து தோல் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன் 1/2 கப்பு. ஆக்சுவலாக அதிலே ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் சுக்கு பொடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, இந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சுக்கு பொடி டைஜஷனுக்காக. அப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா போடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணோன்னா கொஞ்சம் உள்ளே வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஆப்ப சோடா ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ப சோடாவை ஆட் பண்ணுறேன், 1 பிஞ்சு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போது நம்ம பணியாரக்கல்லில் பணியாரமாக ஊற்றிடலாம். 1-10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பணியாரமாக ஊற்றிடலாம், வழக்கம் போல் நம்ம ஊற்றுற மாதிரி. ஸோ நான் பணியாரமாக 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். ரொம்ப கூட எண்ணெய் தேவைப்படாது. இது வந்து 1 சைட் வேகணும், நம்ம சிம் பண்ணிக்கலாம். வெந்தோடனே திருப்பி போடலாம். ஸோ இப்போ 1 சைட் வெந்திருக்கும், நம்ம திருப்பி போட்டுடலாம். யூஸ்வலாக டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஹெல்தி கூட. நம்ம சேர்த்துருக்கிறது வந்து கோதுமை மாவு, அந்த மாதிரி தான் பண்ணுறதும் ஈஸி. இவ்வளோ ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு பாருங்கள். 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சோம் அந்த, ப்ளஸ் நம்ம 1 பிஞ்ச் வந்து அந்த ஆப்ப சோடா போட்டிருக்கோம், அதனால் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சைடும் வேகட்டும். எண்ணெய் கூட நான் ரொம்ப ஊற்றலை, 1 பிஞ்ச் தான் ஊற்றிருக்கேன். ஸோ வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிருக்கும். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆனால் ரொம்ப முக்கியம் சிம்மில் வச்சு இது பண்ணுறது தான், உள்ள வேகணும். அதனால் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள், ஒட்டாமல். சக்கரை வழிக்கலங்களை பண்ணோன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நம்மளோட சக்கரை வழிக்கலங்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.